Hey guys, welcome back to me as a vlog. So, Hi everyone! இந்த டைமும் நான் ஃபேமிலியோடு தான் போகிறேன். ஸோ ஃபேமிலியோடு போகும்போது வ்ளாக் பண்ணிடுவோங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ஆஃப்டர்நூன் 1:00 வந்துட்டு ஆக்சுவலாக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மதுரையிலேருந்து கிளம்பும் போது அடையார் ஆனந்த பவனில் வந்துட்டு மினி மீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து நான் இங்கே சாப்பிட போகிறேன். அதோட ரிவ்யூ தான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மினி மீல்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சப்பாத்தி தந்துருக்காங்க, பெரிய சப்பாத்தி ஒன்று, தயிர், லெமனு, அதுக்கடுத்து ஒரு சின்ன ஒரு குருமா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து கேசரி ஒன்று இருக்குது. வந்துட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதத்தை ஃபஸ்ட்டு கீழே போட்டு, ஓகே, சப்பாத்திக்குள்ளே சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிட்டு பார்ப்பேன் சொல்லி டேடியை பார்த்து வேர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, என் லுக்கட் திஸ் இப்படி தான் நான் சாப்பிட போகிறேன். ஆ, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சப்பாத்திக்குள்ளே சாம்பார் சாதம், வேற பருப்பு செமையாக இருக்குது சாம்பார் சாதத்தில். எனக்கு இந்த சாம்பார் சாதத்தில் உள்ள பருப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது யூஸ்வல் சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது. அப்புறம் தான் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு, ஏன்னு தெரில. இப்போ தான் ஆர்டர் பண்ணோம், லேட்லாம் ஆகல, ஆனால் அப்பளம் மட்டும் கொஞ்சம் அடுத்து வந்துட்டு நான் தயிர் சாதம் சாப்பிட போகிறேன். எப்படி அப்படின்னு தயிர் அடுத்த கேரட்டு, அதுதான் நார்மல் தயிர், அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக கேரட் தான் போட்டிருக்கேன் தயிர் சாதத்தில். கொஞ்சம் தேங்காய் கஞ்சி ஃபீல் இருக்கு, நல்லா சாதம் தயிர் சாதம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் கஞ்சி மாதிரி இருக்குல்ல தயிர் சாதம், கொஞ்சம் தயிர் சாதம் தேங்காய் கஞ்சி மாதிரி இருக்குது ஐஸ், நல்லா வேற. ஆனால் இது ஆக்சுவலாக தயிர் சாதம் தான், தேங்காய் கஞ்சிலாம் இல்லை. ஒரே டிசப்பாயிண்ட் என்னென்னா, அப்பளம் நம்ம ஒரு முருகன் இல்லை, டச்சுக்கு மேலே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு லெமன் ரைஸ். ஸோ லெமன் ரைஸ் ஸ்பெஷலாக தான் சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது. நம்ம அந்த தயிர் சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் சாதம் அப்படி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு சாம்பார் சாதம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி லெமன் ரைஸ் வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஃப்ளேவர்ஸே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. நம்ம வெஜ்ஜு சாப்பிட்றதே கம்மி தான் ஆக்சுவலாக, நார்மல் லைஃப்பில் எப்பவுமே நான்வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இனிமேல் இங்கே ஆனந்த் அடையார் ஆனந்த பவன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃபேமஸ், பிகாஸ் இங்கே பெட்ரோல் பங்க் கூட சேஞ்ச் இருக்கும். ஸோ யார் யார் சென்னை பெங்களூர்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டு தான் போவாங்க, மதுரையிலேருந்து கிளம்புறவங்க. ஸோ அதனால தான் நாங்களும் சென்னை போகும்போது இங்கே நிறுத்தி சாப்பிட்டு போவோம். இங்கே பாருங்க கேசரி, கேசரி எப்படி இருக்கு
டேஸ்ட் நல்லாயிருக்கு. நம்மளாம் இனிப்பு கலன்ஸ் ஆச்சு, நம்மளாம் அதெல்லாம் நல்லாயிருக்கு. கேசரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. சப்பாத்தி வந்து இப்போ லைட்டாக குருமாவோட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அது இந்த ஒரு சுவை பெரிய டிசப்பாயிண்ட் கைஸ். இந்த அப்புறம் கொழும்புப்பே இல்லை. வெயில் ஃபுல்லாக இருக்குது. மினி மீல்ஸ் ஒன்று சாப்பிட்டா போதும் போல மதியானத்துக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு வெயில் கைஸ். ஒரு மினி மீல் வந்து 125 ரூபாயா. ஸோ எனக்கு வந்து டேஸ்ட்டுன்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது வந்துட்டு இட் இஸ் ஒர்த்து, சரியா? ஸோ அதாவது நான்வெஜ் வெஜ்ஜுன்ற ஒரு கம்பேரிஷன் இல்லாமல் சும்மா ஒரு ஃபுட்டோடைய டேஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இட் இஸ் ஒர்த், சரியா? ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு இப்போ நம்ம 125 ரூபாய்க்கு ஒரு மட்டன் பிரியாணி கூட நம்ம வாங்கிடலாம் ஆக்சுவலாக. பட் எனிவே ஃபைன். ஸோ வெஜிடேரியன் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு மீல் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஒரு மினி மீல் தான் ஆக்சுவலாக. ஒரு ஃபுல் மீல் கூட நான் வந்து வெளியெல்லாம் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், 100 ரூபாய்க்குள்ள தான் வரும். So it's all because of taste guys. So டேஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு காசு. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ கைஸ். இப்போ கரெக்டாக 2 மணி ஆகுது. ஸோ அங்கே ரீச் ஆக எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அங்கே வந்துட்டு ஒரு 5-7 மணிக்கு அங்கே போய் இறங்கிடுவோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ 7 மணிக்கு அங்கே சென்னையில் இறங்கின பிறகு அங்கேருந்து நிறையா எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆக்சுவலாக அங்கே பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலாக ஃபேமிலியோடு சென்னைக்கு போகிறேன். ஸோ அங்கே போனதுனால டைம் நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் ஆக்சுவலாக இந்த மெட்ரோ ட்ரெயின் அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் பைக்ஸ்லாம் எலக்ட்ரிக் பைக்ஸ்லாம் இருக்குது தெரியுமா சென்னையில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம சென்னையில் வந்துட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் யூ கேட் லைக் திஸ் வ்ளாக் கேக்ஸ். அடையார் ஆனந்த பவன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஷார்ட் வ்ளாக் தான். ஸோ அப்கமிங் டேஸில் சென்னையில் வந்துட்டு ஒரு சில வ்ளாக்லாம் வரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து திரும்பி பேக் டு த ப்ரொசீஜர், மதுரையில் இருந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ கேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீ ஆஸ் இன் வீட்டில். இது போல் ஒரு சூப்பரான வ்ளாகில் உங்கள் வீட்டுக்கு சந்திக்கிறேன். டாட்டா.